கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னாலோ, யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் கொழும்புக்கு வரணும்னு சொன்னாலோ, ஒன்று இரவு கூட பஸ்ஸில் தான் போய் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. தச்சவேன ஒரு அவசரம், ஒரு கல்யாண வீடு, ஒரு செத்த வீடு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற டைமில், ஒன்று ப்ரைவேட்டாக நாங்கள் வேன் பிடிச்சி தான் போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அதையும் வேன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு அந்த ரேட்டை கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் தலை சுற்றி விழுந்துருவோம். ஸோ இப்படியான நிலையில் இதுக்கு ஒரு மாற்று வழி இல்லையா, எப்போவுமே இதே மாதிரியான ஒரு டிசைனை தான் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போ ஒரு மாற்று வழி ஒன்று பிறந்திருக்கு. என்ன மாற்று வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், உள்நாட்டு விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து இந்த உள்நாட்டு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு நாங்கள் எவ்வளவு பே பண்ணணும், எப்படி போகணும், எங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விடயங்களோடு தான் இந்த காணொலியில் உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஸோ முதல்ல வந்து எப்பப்போ இந்த விமான சேவை நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இருக்குதானே, அங்கேருந்து கொழும்பு ரட்மலானி சர்வதேச விமான நிலையம் இருக்குதானே, அங்கே வரையும் இந்த விமான சேவை இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எவ்வளவு நேரம் எடுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு இந்த விமான சேவை மூலமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மணித்தியாலும் 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கும் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கும் போய் வரலாம், ஒரு மணித்தியாலும் 10 நிமிஷம். ஸோ எவ்வளவு பே பண்ணணும், டிக்கெட்டுக்கு எவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு வழி கட்டணம் ஒருக்கா நீங்கள் போய் இறங்குறதுக்கு வந்து 22,000 ரூபா கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி இருவழி கட்டணம் நீங்கள் போயிட்டு திரும்பவும் கொழும்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் 41,500 ரூபா பே பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழி கட்டணத்துக்கான டிக்கெட் வந்து 22,000 ரூபா, இருவழி கட்டணம் அப்படின்னு சொன்னால் 41,500 ரூபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போ இந்த விமான சேவை இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், சனி ஞாயிறு செவ்வாய் வியாழன், அதாவது ஒரு வீக்கில் 4 நாட்கள் இடம்பெறுகிறது. சனி ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் இந்த விமான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எத்தனை பயணிகள் வந்து இந்த ஒரு நேரத்தில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், மொத்தமாக 12 பயணிகள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ கொஞ்சம் பயணிகள், கொஞ்சம் விமானம், சின்ன விமானம் தானே போகுது. ஸோ அதனால் வந்து 12 பயணிகள் தான் ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பயணி எவ்வளவு கிலோகிராம் பெறுமதியான லக்கேஜை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பயணி வந்து 7 கிலோகிராம் பெறுமதியான லக்கேஜை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவசரத்துக்கு நீங்கள் போய் வரணும் அப்படின்ற மாதிரியான நிலைமைகளில் வந்து இந்த விமான சேவையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்மந்தமாக நீங்கள் மேலதிகமான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இல்லை நான் சொன்னது காணாது, இந்த விஷயங்களுக்கு மேலதிகமாக நான் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், கேப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால், இது சம்மந்தமான மேலதிகமான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.